அனைவருக்கும் வணக்கம். தானியங்களில் இன்று பச்சை பயிறு. பச்சை பயிரை உணவில் சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பொதுவாக பருப்பு வகையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் அன்றாட உணவில் சிறு பருப்புகளை சேர்த்து கொண்டால் உடலில் ஆரோக்கியங்களை பராமரிக்கலாம். அதிலும் பருப்புகளில் ஒன்றான பச்சை பயிறு மற்றும் பாசிப்பயிரை தவறாமல் வாரம் ஒரு முறை உண்டு வந்தால் நிறைந்த சத்துக்களும் எண்ணற்ற நன்மைகளும் பெறலாம். ஒரு பவுல் வேக வைத்த பச்சை பயிரில் 100 கலோரிக்கு மேல் இருக்காது. மேலும் பச்சை பயிறு உடலில் நோய் தாக்குவதை தடுப்பதோடு மட்டுமின்றி கூன்ற கூந்தல் மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லது. இப்பொழுது பச்சை பயிறு அல்லது பாசிப்பயிறு அவ்வப்போது உணவில் சேர்த்து வந்தால் எடை குறைக்க நினைப்பவர்கள் இதை அதிகமாக சாப்பிடலாம். இதில் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும். அதற்கு காரணம் பச்சை பயிறு நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்திருப்பதுதான். உடல் எடையை குறைக்க முயற்சிப்போ சப்பாத்தி சாப்பிடும் போது அத்துடன் ஒரு பவுல் பச்சை பயிரை சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால் உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்கின்றன. உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும். எனவே அன்றாடம் பச்சை பயிரை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இரும்பு சத்து வளமாக உள்ளது. நீங்கள் இரும்பு சத்து குறைபாடினால் அவசியப்பட்டிருந்தால் அன்றாட உணவில் இந்த பயிரை சேர்த்து கொள்ளலாம். பச்சை பயிறு சரும புற்றுநோயில் இருந்து பாதுகாக்க அளிக்கும் என்பது தெரிந்த விஷயம். அன்றாடம் வெளியில் அதிகம் சுற்றுபவர்கள் உணவில் பாசிப்பயிறு அல்லது பச்சை பயிரை உணவில் சேர்த்து வந்தால் சரும புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கலாம். இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள இந்த பச்சை பயிரை தினமும் உணவில் சேர்த்து கொண்டு நோயின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.